என்பதாம் நாள் இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல கடவுள், மாறாக அனைத்து மக்களுக்கும் அவர் கடவுளாகவும் அவரது அன்பை கொடுக்கும் இறைவனாகவும் இருக்கின்றார். வேற்று நாட்டவனும் புற இனத்தில் வாழ்ந்த மனிதனுமாகிய நாமா இந்த தொழில் நோயாளில் நோயில் இருந்து குணமாகி தன்னுடைய வாழ்க்கையில் முழு சுகத்தை பெற்று தந்தையாகிய கடவுளுக்கு ஒரு புகழ்ச்சி பாடுவதை நாம் பார்க்கின்றோம். சிரியா நாட்டு அரசனாகிய நாமா தொழு நோயா பாதிக்கப்பட்டார். அவருடைய மதமோ, அவனை சூழ்ந்து வாழ்ந்த மக்களோ, அவனை யாரையும் சுவசித்து வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் அந்த மனிதனோ யாருமே இவனுக்கு உதவி செய்ய வரவில்லை. அவனது துன்பத்தை அவனுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து மாற்றுவதற்கு முயலவில்லை. தொழு நோயானது இவன் எங்கு சென்றாலும் இவனை துரத்தி கொண்டே சென்றது. அப்படி இருக்கையில் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இல்லத்தில் வாழ்ந்து வந்த இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு சிறுமியின் ஒரு அழைப்பு நாம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த இஸ்ரேல் சிறுமி, இஸ்ரேலில் இறைவாக்கினர்கள் பலர் இருக்கின்றனர், அவர்களை சென்று சந்தித்தால் கண்டிப்பாக உடைய துன்பமானது உண்மை வீட்டாக நிமிடம் நீ தொழு நோயில் இருந்து குணமாவீர் என்று அந்த சிறுமி நாமாவிடம் கூறுகிறார். உடனே அந்த சிறுமியின் அந்த வார்த்தைகளுக்கு இவங்கி உடனடியாக புறப்படுகின்றார் இஸ்ரேல் நாட்டிற்கு, அதாவது இறைவாக்கினரை பார்ப்பதற்காக, தான் தன்னுடைய தொழு நோயில் இருந்து குணமாவதற்காக. எதிர்பார்ப்புகள் பல, கண்டிப்பாக நான் யாரை பார்க்க சொல்கின்றோமோ அவர் என் மீது கை வைப்பார், கண் கை வைத்து அவரது கடவுளை நோக்கி எனக்காக மன்றாடுவார் என்ற எதிர்பார்ப்புகள். ஆனால் இவர் எதிர்பார்த்ததை விட மிக சிறிய அளவில் நடந்ததை அவர் கூறுகிறார். அதாவது யோர்தான் நதிக்கு சென்று அங்கு குளித்தாலே போது உமது நோயை உண்மை விட்டு அகன்றுவிடும், அல்லது நீ குணமாகிவிடுவீர் என்று சொல்லும் அந்த தருணமானது அவருக்கு மிக வியப்பை கொடுக்கிறது. அவருக்குரிய மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாமானின் வாழ்க்கையானது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை. இயற்கையாகவே கடும் கோபமுடைய ஒரு மனிதனாக இருந்தால் நாமான், கடும் கோபமுடைய மனிதனாக இருந்தாலும் தன்னை சூழ்ந்து வாழ்ந்த மக்களிடையே இறைமகன் அல்லது தந்தையாகிய கடவுள் வாழ்கின்றார் என்று அவர் விசுவசித்தார். அந்த நம்பிக்கை அவரை பணிவின் மூலமாக அழைத்து சொல்கின்றது. முதலில் இஸ்ரேல் சிறுமி என்று சொன்னாலும் அவர் சொல்லுக்கு செவிமடுக்க வைத்தது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவரை சூழ்ந்திருந்த பணியாளர்கள் என்ன அவரிடம் வேண்டினார்களோ அந்த வேண்டுதல்களுக்கு இவர் தன்னுடைய பணிவின் மூலமாக இசைய வைத்தது. அதற்கு அப்புறமாக பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவர் இறைவாக்கினருக்கு நல்ல ஒரு சீடனாக மாறுகிறார். எலிசாவின் அன்பு சீடனாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றப்படுகின்றார். கடைசியாக யோர்தான் நதிக்கு சென்று அந்த தண்ணீரில் மூழ்கும் அந்த தருணத்தில் முழு சுகத்தையும் கண்டடைகின்றார். இவ்வாறு நாமான் தம்மை சூழ்ந்து வாழ்ந்தவர்களின் பணிவான மனிதனாக தன்னை மாற்றும் பொழுது இறைவனின் திட்டத்தில் எந்த கருவியும் செயலும் ஆற்றல் உள்ளவை என்பதை உணர்ந்து கொள்கின்றார். பல நேரங்களில் நாமும் நாமானை போல வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். தம்மை சூழ்ந்திருக்க மனிதர்களின் மூலமாக இறைவன் செயல்படுவான் என்ற நம்பிக்கை நமது வாழ்க்கையில் குன்றியுள்ளது. ஆனால் இன்று நாமான் நமக்கு அதை திடப்படுத்துகின்றார். எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அந்த மனிதர்களின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தந்தையாகிய கடவுள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் எப்பொழுது உணர்கின்றோமோ அப்பொழுது நாமான் எவ்வாறு தன்னுடைய பாவ நிலையில் இருந்து
ஒரு புண்ணியமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லப்பட்டாரோ அதே போன்று நாம் நம்முடைய பாவத்திலிருந்து கழுவப்படுவோம். கழுவப்படுவதோடு மட்டுமல்லாமல் புத்துயிர் பெற்ற ஒரு மனிதனாக இறையரசு இன்னும் உத்வேகத்துடன் செயல்படும் ஒரு மனிதனாக மாற்றப்படுவோம். இந்த சிந்தனைக்கு ஏற்றவாறு செயல்படுவதற்கு இறைவன் நமக்கு போதுமான அருள் ஆசியை தந்திட உருக்கமாக கொண்டாடுவோம். ஆமென்.